உத்தராகண்டில் சொகுசு விடுதியில் பணியாற்றி வந்த இளம்பெண் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தராகண்டின் ஸ்ரீநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சர் வினோத் ஆர்யாவின் மகனுக்கு சொந்தமான சொகுசு விடுதி ஒன்று இயங்கி வருகிறது. இதில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வந்த இளம்பெண் அங்கிதா பண்டாரி திடீரென காணாமல் போன நிலையில் ரிஷிகேஷ் அருகே உள்ள கால்வாயில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் வினோத் ஆர்யாவின் மகன் புல்கித் ஆர்யாவுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கிதாவின் நண்பர் ஒருவர் குற்றம் சாட்டினார். அங்கிதாவை பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்க கட்டாயப்படுத்தியதாகவும் காவலர்களிடம் அவரது நண்பர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த கோரி ரிஷிகேஷ் பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அங்கிதாவின் உடலை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று அவரது பெற்றோரும் உறவினர்களும் கூறியுள்ளனா்.